தத்தின் சகல கல்லா வள்ளி சாலக்குடி சரசா இருந்தது ஜென்மம். ஏய், வயசு பொண்ணு மாதிரி அடி இருக்க. நல்லா குளிச்சு சென்ட் அடிச்சு பவுடரை ஏத்தி தல நிறைய பூவை வச்சுக்கிட்டு குறுக்க நெடுக்க ரோட்ல நடந்தாதானே நாலு ஆம்பளை பாப்பான். நான் ஒரு ரூட்டுக்கு வரவே மாட்டேன். ஏன் ரூட்டுக்கு நீ வராட்டி? உன்ன பல்லக்கில தூக்கிட்டு போக ராஜகுமாரன் வருவானா? ராஜகுமாரன் வராட்டி ஒரு ராட்சச வருவான். ராஜகுமாரன் வந்துட்டான். ஐயோ, என் மன்மதரா, அது சரி. ஓ, வியாபாரம் எப்படி போகுது? கொடைக்கானலுக்கு போற மாதிரி வியாபாரிகள்லாம் சரசாயிங்க சரசாயிங்கன்னு என்ன தேடி ஒரு பெரிய கியூ கட்டிட்டு நிப்பானுங்க. அது ஒரு காலம். இப்ப ஏதோ கைக்கும் எட்டாம வாய்க்கும் பத்தாம என் பொழப்பு நாறுது. குட்டி வெளியே வர மாட்டேங்கிறா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவளுக்கும் ஒரு வழிய காட்டணும். நான் தொழில் இறங்கி விட்டதுல முக்காவாசி பேரும் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரியாகவும் ஆயிட்டாங்க. சிங்கப்பூர்ல இருந்து ஒரு புது பணக்காரன் வந்திருக்கா. அவ புதுசா கேக்குறா, இந்த லட்சணத்தை கொடுத்தா லட்ச லட்சமா தருவா. தடுவா, ஆனா அவதான் முரண்டு பிடிக்கிறாளே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன விட்டு உங்க அக்கா கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. ஆல்பத்தில் போட்டோ சரியாச்சு. தயவு செஞ்சு என்ன விட்டு, இல்லனா நான் ரொம்ப கெட்ட விளையாடுவேன். என்னடி ரொம்ப தொல்ற, வா. ஆடி, யோ, இவன் என்கிட்ட வம்பு பண்ற என்னன்னு கேளியா? யோ, என்னன்னு கேளியா? ஏய், இந்த ஊர்கார பயல்களுக்கு நான் யாருன்னு தெரியடி? உனக்காக எவனும் என்ன பகைச்ச மாட்டான். ஆடி, யோ, காப்பாத்தியா? ஏய், என்ன அவளை விடுறா? உலகம் மரியாதை போயிட. அவளை விடுறா? ஏய் ரிவிட், அவனு என்னன்னு போய் கட்டிக்க போறேன். அடியே, அவன் முரட்டுக்கு இருக்கண்டி. அந்த கிறுக்குதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அடியே, இந்த வயசு அனுபவிக்க வேண்டிய வயசுடி. நான் சொல்ற மாதிரி கேட்டு சொத்து சேர்த்துக்கடி. நீ அக்காவா இல்ல புரோக்கரா? கடைக்கார மாமன் காதுல இது விழுந்துச்சு, 32 பல்லும் கொட்டிடும். பயம் முடிட்டு கடை.